ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் ஜீவா. இன்னைக்கு நிலக்கடலை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிலக்கடலை சட்னி செய்யலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். தேங்காய் கால் மூடி எடுத்துருக்குங்க. நிலக்கடலை வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன், பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் 4, பச்சை மிளகாய் 4, பூண்டு 1 டேபிள், சின்ன வெங்காயம் 4 சின்ன வெங்காயங்க பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம், மல்லித்தலை கொஞ்சம். இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. வறுத்த நிலக்கடலைங்க, புட்டுக்கடலை, தேங்காய், சின்ன வெங்காயம், வரமிளகாய், பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, மல்லித்தலை. இந்த சட்னிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. இந்த தண்ணி சேர்த்தாமல் முதல்ல அரைச்சிக்கலாங்க. ஏன்னா நிலக்கடலை வந்து நல்லா அரைப்படாது, அதனால் தண்ணி சேர்த்தாமல் கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சுங்க, இந்த பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதை தாளித்து விட்டுடலாங்க. இப்போ 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, உளுந்து போட்டுக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாங்க, நல்லா பொரிஞ்சிட்டோம். ஒரு 4 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, இதை அப்படியே நம்ம சட்னியில் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நிலக்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த நிலக்கடலை சட்னி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, அதனால் வாரம் ஒரு முறை கண்டிப்பாக நம்ம இதை எடுத்துக்கலாம். இது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இது இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இதே போல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.